அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழாசிரியை. இன்று நாம் பார்க்க போவது 12 வகுப்பில் உள்ள கவிதை பேழை ஒன்றை பார்க்க போகின்றோம். சி மணி அவர்கள் எழுதிய இடையீடு என்ற கவிதை பேழையை நாம் இப்போது பார்க்க போகின்றோம். நமக்கு கற்றல் என்பது எதையெல்லாம் கொடுக்கின்றது? அறிவை வளர்க்கின்றது, தன்னம்பிக்கையை கொடுக்கின்றது, சாதிக்கும் திறனை அதிகமாக கொடுப்பது கற்றலில் மட்டும்தான் நிகழ்கின்றது. அப்படிப்பட்ட கற்றல் கற்பித்தல் இரண்டிற்கும் இடையே ஏற்படும் இடையீடுகளை தான் நாம் இப்போது இந்த கவிதையின் மூலமாக பார்க்க போகின்றோம். எழுதியவர் யார்? சி மணி என்பவர். அவரை பற்றி பாடல் முடிந்தவுடன் பார்க்கலாம். பாடலை இப்பொழுது பார்ப்போம். இப்பொழுது நாம் சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை, எத்தனையோ மாற்றங்கள், குறி தவறிய ஏமாற்றங்கள். ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு தலைப்பை கொடுத்துட்டோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்த நான் பத்தியோ எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல வேற ஏதாவது ஒரு சமுதாயத்துல நடக்கிற ஒரு விஷயத்த நான் எழுதணும் அப்படின்னு சொன்னா நான் வந்து இதெல்லாம் எழுதணும்னு நினைச்சிருவேன். ஆனா நினைச்சபடி எனக்கு வார்த்தைகள் கிடைத்தால் மட்டும்தான் அது வந்து வெற்றி பெறும். அந்த வார்த்தைகள் சரியா கிடைக்கணும். அதுதான் பாருங்க, சொல்ல விரும்பியதெல்லாம் நான் நினைச்சேன் இல்லையா, நான் சொல்லணும்னு நினைச்சேன் இல்லையா, அது எல்லாமே சொல்லில் வருவதில்லை. இந்த விஷயத்தை எப்படி கொடுக்கலாம், அந்த இன்னொரு விஷயம் யோசனை, அந்த விஷயத்தை எப்படி கொடுக்கலாம், இது சமுதாயத்தில் இந்த வார்த்தைகள்லாம் பாதிப்பை ஏற்படுத்துமா, சிந்திக்க வைக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் பாத்தீங்களா. அததான் சொல்லியிருக்காங்க பாருங்க, சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை, எத்தனையோ மாற்றங்கள், எத்தனையோ மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. குறி தவறிய ஏமாற்றங்கள். நம்முடைய இலக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறி வைப்போம். ஆனா அந்த குறி தவறி அடைய முடியாம போகும்போது நாம் ஏமாற்றம் அடைகின்றோம். அததான் சொல்றாங்க. எப்படி இது எத்தனையோ மாற்றங்கள் அப்படின்னு சொல்றாங்களா, வாழ்க்கையில எத்தனையோ மாற்றங்கள் என்ன ஆகும், நடந்து கொண்டேதான் இருக்கும். கல்வியிலும் அப்படிதான். இன்னைக்கு நிலைமையை எடுத்து பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதால் எப்பயுமே பள்ளி எப்படி நடக்கும், நம்ம எல்லாருமே பள்ளிக்கு வருவோம். காலையில் வந்து மாலை வரை இருந்துட்டு பள்ளி முடிந்ததுக்கு அப்புறமேட்டு தான் வீட்டுக்கு வருவோம் இல்லையா. இன்னைய நிலைமையில பாருங்க, இன்னைக்கு எப்படி கல்வி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான வகுப்புகள்லாம் நடத்தி நாங்க அனுப்பிக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க. இதுதான் கல்வியின் மட்டும் கிடையாது, சமுதாயத்திலையும் எவ்வளவோ எக்கச்சக்க மாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. வாழ்க்கையிலும் அப்படிதான் எக்கச்சக்க மாற்றங்கள் நடந்துகிட்டேதான் இருக்கு. பாருங்க, எத்தனையோ மாற்றங்கள், குறி தவறிய ஏமாற்றங்கள். நீ வைக்கின்ற இலக்கு தவறும் பொழுது நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்கிறது. மனம் புழுங்க பல உண்டு. மனசு கஷ்டப்படுறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. எப்ப வந்து மனசு கஷ்டம் அடையுது அப்படின்னு சொன்னா, நாம் எதை வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ, எந்த இலக்கை நாம் அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ, அந்த இலக்கை நாம் அடையாமல் விடும் பொழுது நம் மனமானது கவலை கொள்கிறது. அதான் சொல்றாங்க, மனம் புழுங்க பல உண்டு, பல விஷயங்கள் இருக்கு. ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, குதிரை வரைய குதிரையே வராது. ஒரு குதிரையினுடைய படம் வரைவதற்கு குதிரையா வந்து வரையும், யார் வரையறா? ஒரு இந்த விஷயம் நடக்கணும்னா அந்த பர்சனேவா வராங்க, வரமாட்டாங்க. அப்ப யாரு சாதிக்கணும், யாரு வந்து ஒரு விஷயத்த நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அவங்க அதை கரெக்டா என்ன பண்ணணும், செய்யணும். அதுக்கு ஒரு சரியான ஒரு ஓமையை காட்டியிருக்காரு பாரு, கழுதையும் வரலாம், குதிரை வரைய குதிரையே வராது, கழுதையும் வரலாம். புரியுதுங்களா? அப்ப ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு அந்த விஷயத்தை சார்ந்ததுதான் சார்ந்தவங்க தான் வரணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. வேற ஒருவர் மாறி வந்தும் என்ன பண்ணலாம், முயற்சி இருந்தால் சாதிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இரண்டும் கலக்கலாம், என்ன வேணாலும் எப்ப வேணாலும் நடைபெறலாம் அப்படிங்கறதுதான் இந்த விஷயம். எலிக்கு பொறி வைத்தால் விரலும் விழுவதுண்டு. இது பாருங்க, எலிக்கு வந்து ஒரு பொந்து, ஒரு வலை ஒண்ணு வச்சிருப்பாங்க வீட்டுலலாம், மரத்தால் செய்யப்பட்டது. அதுல வந்து உள்ள வந்து ஏதாவது அது எலி என்ன உணவு உண்ணுமோ அந்த உணவை வந்து எடுத்துன்னு போயிட்டு அதுக்குள்ள வைப்பாங்க. அது அப்படியே அந்த டக்குன்னு வந்து மூடி அந்த எலியானது என்ன பண்ணிக்கும், பிடிச்சிக்கும், பிடிச்சிரும், அந்த வலைக்குள்ள மாட்டிக்கும். அந்த மாட்டிக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி எலிக்கு வந்துதான் ஒரு மனுஷனானவன் பொறி வைக்க வரான். ஆனா அங்க எலி மாட்டுக்காம சில நேரங்களில் நம்ம கை விரல்களும் என்ன பண்ணுமா, மாட்டிக்கொள்ளும். அப்படின்னா என்ன விஷயம், நம்ம ஒரு விஷயத்த நினைச்சு செய்யும் பொழுது திடீர்னு அந்த விஷயத்துல என்ன நடக்கலாம்,
பிரச்சனைகள் நடக்கலாம். அப்ப நீ எப்படி இருக்கணும், நீ கல்வி கற்று இருந்த ஆளா இருந்தனா அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் அப்படிங்கறத சிந்திக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்றாரு. பாருங்க, எலிக்கு பொறி வைத்தால் விரலும் விழுவதுண்டு, நீர் தேடி அலையும் போது இளநீரும் கிடைக்கும். ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. ரொம்ப தாகத்துல, தண்ணீர் தாகத்துல நான் அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, இது வந்து வெறும் தண்ணிக்காக மட்டும் கிடையாது, வெறும் எலிக்காக மட்டும் கிடையாது. இது நான் ரொம்ப தண்ணி தாகத்துல அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது திடீர்னு எனக்கு இளநீர் கிடைக்குது அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? இப்ப நான் இவ்வளவு மார்க் எடுக்கணும், இந்த மாதிரிலாம் நான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம். அப்ப நீ ரொம்ப முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு அந்த தேடல், படிக்கின்ற தேடல் உனக்கு அதிகமாகும் போது, இங்க பாருங்க, நீர் தேடி அலையும் போதுங்கிறது இங்க வந்து கவிஞர் இந்த நீரை சொல்லி இருந்தாலும் இது கல்வி கற்பதற்கான தேடல் உங்களுக்கு காட்டுது. கல்வியினுடைய தேடல், தேடி 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 ஒருத்தர் படிக்கிறாங்க அப்படின்னா இங்க எப்படி நீருக்கா பதில் இளநீர் கிடைத்ததோ அதுபோல உங்களுக்கு வாழ்நாளில் சாதனை கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறத கவிஞர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. பாருங்க, இப்ப என்ன சொல்லி சொல்ல வந்திருக்காரு இவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு வெற்றியை அடைவதற்கு நமக்கு எத்தனை ஏமாற்றங்கள் வேண்டுமானாலும் வரலாம், எத்தனை மாற்றங்கள் வேண்டுமானாலும் வரலாம், ஆனாலும் நம் மனம் புழுங்கி என்ன பண்ணக்கூடாது, துவண்டு போகக்கூடாது. மனம் புழுங்கக்கூடிய எக்கச்சக்க விஷயங்கள் நடக்கலாம், துவண்டு போகக்கூடாது. அப்துல் கலாம் ஐயா ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, ஒவ்வொரு தோல்வியையுமே நம் வெற்றியின் படிக்கட்டுகளாக கொள்ள வேண்டும், கடைசி ஸ்டெப்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்றாரு, வெற்றி என்ற கனியை நாம் பறிக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்வார் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அந்த மாதிரிதான் நமக்கு நம்ம சாதிக்கக்கூடிய லட்சியத்தை அடையக்கூடிய விஷயத்துக்கு முன்னாடி எக்கச்சக்க தோல்விகள் வரலாம், எத்தனை குறிகள் வேண்டுமானாலும் தவறி போகலாம், ஆனால் நாம் அடைய வேண்டிய இலக்கை என்றைக்கும் என்ன பண்ணக்கூடாது, கைவிடவே கூடாது. அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப அழகான விஷயத்தை இங்க பாருங்க சொல்லியிருக்காரு, நீர் தேடி அலையும் போது இளநீரும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ இந்த விஷயத்தை அடைவதற்காக எக்கச்சக்க தேடல்கள் கொண்டு ஒரு புத்தகத்தை நிறைய புத்தகங்கள் படித்து இல்ல அந்த விஷயத்தை அடையக்கூடிய எக்கச்சக்க முயற்சிகளை மேற்கொண்டால் இளநீர் கிடைக்கும். நீங்க சொன்ன மாதிரி நீ வெற்றியின் கனியை மிக அழகாக ருசிப்பாய் அப்படிங்கிறதையும் இந்த கவிஞரானவர் சி மணி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, சொல்லியிருக்காரு இந்த இடையிடை என்ற கவிதையில. பாடலின் மீதியை நாம் பார்ப்போம். என்றோ ஒரு முறை வானுக்கு விளக்கடிக்கும் வாழ் மீனாக சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும். ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. சில வார்த்தைகள் நம்ம சொல்ல வரும்போது, நம்ம எழுத வரும்போது பளிச்சு பளிச்சுன்னு விழும், அதுதான் ரொம்ப அழகா சொல்லிருக்காரு பாருங்க. என்றோ ஒரு முறை வானுக்கு விளக்கடிக்கும் வாழ் மீனாக சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும் கேட்பதில் சிக்கல். முடிச்சிட்டாரு. நம்ம சொல்ல வர்றத சொன்னாலும் கேட்கறதுல என்ன ஆயிடுச்சா, சிக்கல் ஆயிடுச்சு. அப்ப எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒரு இடையீடு, ஒரு சில கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். எல்லாருமே சொல்றதை அப்படியே ஏற்றுக்கொள்வது கிடையாது அப்படிங்கறதான் இங்க அழகா சொல்றாரு. கனியின் இனிமை, ஒரு கனியினுடைய சுவை இனிமையானது கனியில் மட்டும் இல்லை. ஒரு சுவை இருக்கு அப்படிங்கிறது கனியிலையா நம்ம தெரிஞ்சுக்கிறோம், கனியை உண்டு நாக்கின் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறோம். இந்த கனி ரொம்ப ருசிக்கும், இந்த கனி ரொம்ப ருசிக்கும் அப்படிங்கிறது கனியை பார்த்த உடனே நம்ம சொல்றது கிடையாது, ருசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்றோம். அதே மாதிரிதான் சொல்லும், ஒரு கவிதை எழுதுறோம் அப்படின்னு சொன்னா சில வார்த்தைகள் நம்ம போட்டாதான் அந்த கவிதைக்கான ஒரு அழகை வெளிப்படும். கவிதையை சாதாரணமாகவும் சொல்லலாம், சில சில சொற்களை பயன்படுத்தி எழுதும் போது அந்த கவிதை மிகவும் அழகாக இனிமையாக இருக்கும். பாருங்க, கனியின் இனிமை கனியில் மட்டும் இல்லை, சுவை போன் பசியை சுவை முடிச்சை சார்ந்தது. இப்ப நான் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கேன், சாப்பிட்டுட்டோம், இப்ப நம்ம நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னும் போது ரொம்ப டேஸ்டான ஒரு சாப்பாடே போட்டாலும் ஏற்கனவே ரொம்ப நல்ல ருசியான உணவை நம்ம சாப்பிட்டுட்டோம், திரும்பவும் ஒரு ருசியான உணவு எடுத்துட்டு வரும்போது நமக்கு சாதாரணமா தான் தெரியும். நான் ரொம்ப பசியில வரும்போது சாதாரண ருசியில இருக்க சாப்பாடே எனக்கு கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப சுவை மிகுந்ததா இருக்கும். அதுதான் சொல்றாங்க பாருங்க, சுவை போன் பசியை சுவை முடிச்சை சார்ந்ததுதான் அந்த ருசியானது அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப நான் எதில இருக்கேன், இப்ப நான் வந்து ஒரு லட்சியத்தை அடைவதற்காக எக்கச்சக்க விஷயங்களை நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, சில சில புத்தகங்கள் வாங்கி 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 நம்ம படிக்கிறோம் அப்படின்னும் போது, அந்த புத்தகங்கள்ல இருக்க விஷயங்களை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இதெல்லாம் நமக்கு தேவைப்படுறது அப்படின்னும் போது, அங்க புத்தகத்தின் சுவை அறிய முடிகிறது. இங்க எப்படி வந்து சுவைன்றது வந்து கனியினுடைய இனிமைக்கு சொல்லியிருக்காரோ, அந்த மாதிரி நம்ம சாதிக்க கூடிய விஷயம் எதுல இருக்கு, நம்ம படிக்கின்ற புத்தகங்களில் இருக்கிறது. அப்ப புத்தகங்களை தேடி தேடி படிக்கின்ற போது அது ருசி பெறுகின்றது, வலு பெறுகின்றது, இனிமை பெறுகின்றது அப்படிங்கறத கவிஞர் சொல்றாரு. இங்க பாருங்க என்னென்ன விஷயம் அப்படிங்கறத, எண்ணம், நாம் எண்ணுகின்ற எண்ணம், நான் இதைதான் சாதிக்கணும், நான் இந்த நோக்கத்துலதான் வந்து வெற்றி அடையணும், இந்த இலக்கை தான் நான் அடையணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த எண்ணம். வெளியீடு அப்படின்னு சொன்னா, நான் அதுக்காக என்னென்னலாம் பிரசன்ட் பண்ணியிருக்கேன், நான் என்னென்னலாம் செஞ்சிருக்கேன், என்னென்ன முயற்சிகள்லாம் மேற்கொண்டிருக்கேன், என்னென்னலாம் எழுதியிருக்கேன், சொல்லியிருக்கேன், பேசியிருக்கேன், எடுத்து சேமித்து வச்சிருக்கேன், படிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அது அடுத்தது பாருங்க, கேட்டல் அப்படின்னு சொல்றாங்க. இது இது நம்ம எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கு, நம்ம வந்து அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். நம்ம கடைசி வகுப்புல கூட திருக்குறள்ல பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி கேட்டு அறிகின்ற விஷயம். இம்மூன்றும் எப்பொழுதும் ஒன்றல்ல, ஒன்றென்றால் மூன்றான காலம் போல் ஒன்று அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த மூன்றுமே எப்போதுமே ஒன்று கிடையாது, ஒன்று அல்ல. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் தனித்தனி தனித்தனியா நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம். மூன்றான காலம் போல் ஒன்று, மூன்றான காலம் போல் ஒரு விஷயம், அதாவது மூணுத்தையுமே சேர்த்துதான் ஒரு விஷயம் நடக்குது, நடக்கும் அப்படிங்கறத கவிஞரானவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. சி மணி அவர்களை பற்றிய குறிப்புகளை இப்பொழுது நாம் பார்ப்போம். மணி அவர்களின் இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சி பழனிச்சாமி. இந்த இடையிடை என்ற கவிதை இருக்கு இல்லையா, இந்த கவிதையை எந்த தொகுப்பில் இருந்து அவர் வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, இதுவரை என்ற தொகுப்பில் இருந்துதான் நமக்கு பாட புத்தகத்தில் சிலபஸா கொடுத்திருக்காங்க. என்ன தொகுப்பு என்ன பாருங்க, இதுவரை, என்ன இதுவரை, 1959 ஆண்டு முதல் எழுத்து அப்படிங்கிற ஒரு இதழில அவருடைய கவிதை தொகுப்புகள் வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது இவர் நடத்திய எழுதிய சிற்றிதழ் பாருங்க, நடை என்ற சிற்றிதழ். இலக்கண நூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாப்பும் கவிதையும். என்னன்னு பாருங்க, இலக்கண நூல் யாப்பும் கவிதையும். கவிதை என்ன, இவர் எழுதிய கவிதைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரும் போகும். இவர் ஏற்கனவே வந்து நிறைய இடையீடுகள், மனுஷனுடைய மனசுல இருக்க ஏமாற்றங்கள், துக்கங்கள், கவலைகள், இதை போக்கக்கூடிய விஷயம் என்னென்ன, லட்சியத்தை அடையிறது என்னென்ன அப்படிங்கறத எழுதியிருக்காரு. அது தலைப்பிலே நம்ம புரிஞ்சுக்கலாம் பாருங்க. வரும் போகும், ஒளி சேர்க்கை, இது ரெண்டுமே வந்து இவர் எழுதிய கவிதைகள். புனை பெயர் என்ன இவருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வே மாலி செல்வம் அப்படிங்கிற புனை பெயர்கள்ல இவர் நிறைய கவிதைகள் கட்டுரைகள்லாம் என்ன பண்ணிருக்காரு, எழுதியிருக்காரு. அது மட்டுமல்லாமல் இவருக்கு நிறைய விருதுகள் கொடுக்கப்பட்டது. விளக்கு இலக்கிய விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது, கவிஞர் சிற்பி விருது, ஆசான் விருது, இது எல்லாம் சி மணி அவர்களுக்கு கிடைத்த விருதுகளின் பெயர்கள். அன்பு மாணவர்களே, இப்பொழுது நாம் இடையடை என்ற கவிதையையும் சி மணி அவர்களை பற்றிய ஆசிரியர் குறிப்பையும் பார்த்தோம். இதை வீட்டு பாடமாக எனக்கு எழுதி அனுப்பவும். அன்பு மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் 12 வகுப்பில் உள்ள கவிதை பேழை புறநானூறு, எழுதியவர் ஔவையார். அவர் எழுதிய பாடலை பார்க்கும் முன், புறநானூறு புறச்செய்திகளை கூறுவது புறம் எனவும் புறப்பாட்டு எனவும் அழைக்கப்படும். போர், வீரம், கல்வி, கொடை, செல்வம், ஒழுக்கம் முதலியவற்றை பற்றி கூறுவதுதான் புறநானூறு. ஔவையார் அதியமானின் மிக சிறந்த ஒரு தோழி, இருவருக்கும் இடையே உள்ள நட்பு ரீதியால் அதியமானுக்காக ஔவையாரானவர் தூது சென்றவர். இப்பொழுது புறநானூற்றில் ஔவையார் எழுதிய பாடலுக்குள் செல்வோம். ஔவையார் அகநானூற்றில் 4 பாடல்களையும், குறுந்தொகையில் 15 பாடல்களையும், நற்றிணையில் 7 பாடல்களையும், புறநானூற்றில் 33 பாடல்களையும்
பாடி நமக்கு கிடைத்துள்ளது. அவர் எத்தனை பாடல்கள் வேண்டுமானாலும் இதற்கு முன் பாடியிருக்கலாம், எழுதியிருக்கலாம். ஆனால் நமக்கு கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை மொத்தம் 59. 59 பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளது ஔவையார் பாடிய பாடலில். ஔவையார் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அதியமான் நெடுமான் அஞ்சிக்கு மிக சிறந்த ஒரு நண்பர்கள். இவங்க ரெண்டு பேருமே மிகச்சிறந்த நண்பர்கள் தான். இவங்க வந்து தொண்டைமானுக்காக வந்து அதியமானுக்காக தொண்டைமான் கிட்ட தூது சென்று அவர் வந்து போருக்கே வரல அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டு ஔவையார்கிட்ட சொல்லி அனுப்பிட்டாரு. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு தூதுவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஔவையார். சங்க காலத்தை சேர்ந்தவங்க நல்லா தெரியும் உங்களுக்கு. அப்படி இருக்கும்பொழுது அதியமான் நெடுமான் அஞ்சு கிட்ட மிகச்சிறந்த ஒரு தோழியாக இருந்தாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமேட்டா என்ன ஆகுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள சில மனக்கசப்புகள் பிரிவுகள் ஏற்படுது. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் உங்களுக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. பாருங்க புறநானூறு பாடல் பாருங்க. வாயிலோயே வாயிலோயே, வாயில் காப்பான் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, எல்லா அரசவையிலும் ஒரு ஈட்டி மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டே ஒரு வாயில் காவலன் இருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துன்னு தான் இருக்கு. ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ள நுழைஞ்சா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சா, இல்ல வேற ஏதாவது ஒரு பெரிய ஒரு லெவல்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு காவலர் இருக்கதான் செய்யறாங்க. பாருங்க வாயில் அந்த வாயில் காவலன் இருக்காங்க இல்லையா, அந்த காவலன் கிட்டதான் இப்ப ஔவையார் என்ன பண்றாங்க இந்த விஷயத்த சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கதான் இந்த பாடல். பாடலை பார்ப்போம். வாயிலோயே வாயிலோயே, வள்ளியோர் செவி முதல் வயங்கு மொழி வித்தி தாம் உள்ளியது முடிக்கும் உரனுடை உள்ளத்து அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க இங்க வள்ளியோர் அப்படின்னு சொல்றது யார சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வள்ளல் தன்மை உடையவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அரசன் தான். ஒரு அரசன் கிட்ட போயிட்டு நம்ம ஏந்தி நிக்கிறோம் அப்படின்னா அரசன் பொன் முடிப்புகளை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அந்த காலத்துல. அதே மாதிரிதான் இங்க வந்து பரிசில் பெறுவதற்காக யார் போறாங்க அப்படின்னு சொன்னா, பாடலை எழுதிய அந்த கவிதையை எழுதிய புலவர்கள் போவாங்க. அப்ப புலவர்கள் வந்து எழுதின விஷயத்த பார்த்துட்டு அந்த அந்த பாடலை பார்த்துட்டு அந்த விஷயத்த எந்த அளவுக்கு அந்த அரசனை வந்து புகழ்ந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு பொண்ணும் பொருளும் பரிசாக அள்ளி கொடுப்பது தான் அரசனுடைய கடமையா இருந்தது. இந்த பாட்டை பார்த்துட்டு இவங்களுக்கு எவ்வளவு தரலாம், 50 பொன்முடிப்பு தரலாமா, 100 பொன்முடிப்பு தரலாமா அப்படின்னு பயங்கர குழப்பமா ஆயிடும் ஒரு அரசனுக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்களுடைய வார்த்தைகள்ல வலிமை இருக்கு பாருங்க. ஒரு அரசனை வந்து சிந்திக்க வைத்து அவனை திசை திருப்பக்கூடிய ஒரு வலிமையானது ஒரு புலவனுக்கு மட்டும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அந்த பாட்டுல அவங்க அழகா கொடுத்துருவாங்க, எப்படி வஞ்ச புகழ்ச்சி அணியா கொடுக்கலாம், இல்ல அவங்கள உயர்த்தி சொல்லி இப்படி நீ ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அப்ப அந்த புலவன் அந்த அரசனானவன் சிந்தித்து அவன் என்ன பண்ணுவான், அதை சுத்தமா மாத்திடுவான். பாருங்க வள்ளியோர் செவி முதல், அந்த வள்ளல் தன்மை உடையவனுடைய செவிக்கு சென்று வயங்கு மொழி வித்தி தாம் உள்ளியது முடிக்கும், அவனுடைய செவிக்கு கொண்டு செல்கின்ற ஒரு அழகான ஒரு விஷயத்த செய்யறது யாரு தான், புலவர்கள் தான் செய்யறாங்க. உள்ளியது முடிக்கும், நினைச்சத நினைச்சபடி அவங்க என்ன பண்ணிடுவாங்களாம், கொடுப்பாங்க. உரணடை உள்ளத்து, வலிமை, உரன் என்றால் வலிமை, வலிமையான சொற்களையும் கொடுத்து அவனை சிந்திக்க வைக்கிறது யாருடைய கடமையா நினைச்சு செஞ்சிருக்காங்க, புலவர்களுடைய கடமையா நினைச்சு செஞ்சிருக்காங்க. புலவன் தான் நிறைய விஷயத்த மாத்திருக்கான். அப்படின்னா உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை, இந்த மாதிரி பாட்டு பாடி பாட்டு பாடி ஒவ்வொருத்தரா போயிட்டு பரிசு பெறுகின்ற ஒரு வாழ்க்கை யாருக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா புலவர்களுக்கு தான் இருந்தது. இப்ப வாயல் காப்பாளன் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் வந்து வாயல் காப்பாளன் கிட்ட சொல்றாங்க அப்படிங்கறத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பரிசிலருக்கு அடையா வாயிலோயே, அப்படி ஒரு இங்க பாருங்க, வள்ளியோர் செவி முதல் வயங்கு மொழி வித்தி உள்ளியது முடிக்கும் உரனுடை உள்ளத்து அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அரசன் வலிமையான வள்ளல் தன்மையுடைய ஒரு அரசனுக்கு அவனுடைய நினைச்சத புலவனானவன் நினைத்தபடி அவனுக்கு வலிமையான சொற்களை கொடுக்கக்கூடியவன் யாரு தான் அப்படின்னா புலவன். அப்ப வலிமையான சொற்களை வந்து அரசனுக்கு கொடுத்தால் அந்த அரசனானவன் சிந்தித்து செயல்படுவான். அப்படி வந்து அவனுடைய சிந்தனைகளை தூண்டக்கூடிய விஷயத்தை யார் தான் செய்யறா, புலவர்கள் தான் செய்யறாங்க. அதனால புலவர்களாகிய எங்களுக்கு வாயிலை, அந்த புலவர்களுக்கு தான் பரிசல் கொடுப்பாங்க. பரிசலர்க்கு அடையா வாயிலோயே, அப்ப அப்படி பரிசல் பெறுகின்ற எங்களுக்கு வாயிலை என்ன பண்ணல, நீ அடைக்கல, அப்படிப்பட்ட வாயிலோ நீ அப்படின்னு சொல்றாங்க.
ஏன்னா அவங்க விட மாட்டேங்கிறான், அதனால இவங்க மாத்தி சொல்லியிருக்காங்க. கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாரு, கடுமான் தோன்றல் எப்படி கொள்ளுமா, விரைந்து ஓடக்கூடிய குதிரைகளை கொண்டவன் யாரு அப்படின்னு சொன்னா நெடுமான் அஞ்சி இல்லையா. தன் அரியலன் கொள் என் அரியலன் கொள் என்ன பாருங்க, அவர் நினைச்சிட்டு இருக்காரு ஒரு விஷயத்த எங்களெல்லாம் பத்தி தெரியாம. அப்பனா என்ன அர்த்தத்துல அவங்க சொல்ல வராங்க அப்படிங்கறத நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல நம்ம பார்க்க போறோம். இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு புலவன் மட்டும்தான் வலிமையான சொற்களை கொடுத்து ஒரு அரசனையே திசை திருப்பக்கூடிய சொற்களை கொடுத்து அவனை மாற்றுவான், ஆனா அவங்க பரிசலுக்காக ஏந்தி நிற்கிறாங்க. என்ன அப்ப நெடுமான் அஞ்சு நினைச்சிட்டு இருக்காரு அவர் மட்டும்தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் மட்டும்தான் அந்த பரிசல்களை கொடுக்க முடியுமா, மற்றவங்க கிட்டலாம் கொடுக்க முடியாதா என்ன, எந்த இடத்துக்கு போனாலும் வந்து படிச்சவங்களுக்கு என்ன இருக்கு, வேல்யூ இருக்கு. அதாவது ஒரு புலவனானவன் எந்த ஊருக்கு போனாலும் பாட்டு பாடி பிழைச்சுக்குவான் அப்படிங்கறத ரொம்ப அழகா இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க. பாருங்க, பாடலினுடைய பிற்பகுதியை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து அதியமான் மட்டும்தான் இல்லை உலகத்தில் இந்த புலவர்களுக்கு பரிசல் கொடுப்பதற்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க ஔவையார். இங்கே பாருங்க, அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன. இந்த உலகத்தில் அறிவும் புகழும் உடையவர்கள் மாய்ந்து விடவில்லை. வருந்தலை உலகமும் அச்சே, இந்த உலகம் ஒன்று ஒன்றும் இல்லாத உலகம் கிடையாதே இல்லையா. அப்போ கண்டிப்பாக அறிவும் புகழும் உடையவர்கள் இருக்காங்க. இந்த உலகத்தில் எல்லா விஷயமும் இருக்கு. அதனால் காவினின் கலனே சுருக்கினின் கலப்பை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாருங்க, காவினின் கலனே என்னுடைய யாழ், கலன் என்றால் யாழ், யாழை எடுத்துக்கொண்டேன். ஏன்னா அந்த யாழை மீட்டி தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க பாடல் இசைப்பாங்க. சுருக்கினின் கலப்பை, கலப்பை அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அந்த இசை கருவிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இசை கருவிகளை எல்லாவற்றையும் ஒரு பைக்குள்ள போட்டு கட்டிக்கிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. யாரு ஔவையார் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. எங்க கிளம்பிட்டாங்க பாருங்க, பாருங்க இன்னொரு அழகான விஷயம் சொல்றாங்க. பாருங்க, நிறைய நம்ம சில எடுத்துக்காட்டுகள்லாம் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவன் இருக்கான் எல்லாத்தையும் பாத்துக்குவான், மரத்தை வச்சவனுக்கு தண்ணி ஊத்த தெரியாதா என்ன அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரிதான் இப்ப ஔவையார் இங்க ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பாருங்க, மரங்கள் தச்சன் கைவள் சிறார், சிறார் என்றால் குழந்தைகள் இல்லையா. ஒரு மர தச்சன் இருக்கா இல்லையா, மர வேலை செய்யக்கூடிய தச்சன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு அவன் மழிவுடை காட்டகத்து அச்சே அழக சொல்றாங்க. பாருங்க, ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு மழு என்றால் ஆயுதம் என்னன்னா கோடாரி, காட்டில் போயிட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டாலே இதுதான் அதுதான் இல்லாமல் எப்படியாவது விறகுகள்லாம் கிடச்சிரும். அந்த மரத்தெல்லாம் வெட்டி அந்த விறகுகளை எல்லாம் கலெக்ட் பண்ணிக்குவாங்க அவங்க. அப்போ ஒரு கோடாரி எடுத்துன்னு போனால் காட்டில் இருக்கிற எல்லா மரத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவு மரங்களை வெட்டி எடுத்துகிட்டு வர்றதுக்கு முடியும் இல்லையா. எத்திசை செல்லினும், எப்படி வந்து சின்ன பசங்களாக இருந்தால் கூட வந்து ஒரு போய் காட்டில் போயிட்டு விறகு எடுத்துகிட்டு வர முடியுமோ, ஒரு கோடாரி மட்டும் கையில் இருந்தால் போதும் விறகு எடுத்துகிட்டு வர முடியுமோ. எத்திசை செல்லினும் அத்திசை சோறு, யாருக்கு எந்த திசையில் சென்றாலும் சோறு அப்படின்னு சொன்னால், யார் ஒருவள் கல்வியில் சிறந்தவர்களாக இருக்கின்றார்களோ மேன்மை உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எத்திசை செல்லினும் அத்திசை சோறு. ரொம்ப முக்கியமான வரி இது. இது வந்து ஒரு மதிப்பெண் வினாலேயோ இல்லை இந்த வரியை கொடுத்துட்டு இடம் சுட்டி விளக்குகவோ கேட்கலாம். எத்திசை செல்லினும் அத்திசை சோறு, எந்த திசையில எந்த நாட்டுக்கு வேணாலும் எந்த ஊருக்கு வேணாலும் போனால் எந்த ஊருக்கு போனாலும் கல்வி கற்றவர்களுக்கு அந்த ஊர்ல சோறு இருக்கு. அதாவது இதுல என்ன சொல்ல வராங்க ஔவையார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புலவனானவன் இந்த ஒரு அரசனை நம்பிதான் வாழணும், இந்த ஒரு அரசனை நம்பிதான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஒரு புலவனானவன் எந்த ஊருக்கு வேணாலும் சென்று எந்த பெரிய பெரிய அரசர்கள் சிற்றரசர்கள் யாரை வேண்டுமானாலும் பாடி என்ன பண்ணலாம், பரிசிலை பெற்று வாழலாம். ஏன்னா எந்த அரசன் கிட்ட சென்றாலும் அந்த அரசனை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு திறமை யாருக்கு இருக்கு, ஒரு புலவனுக்கு இருக்கு. அதனால அதியமான் நெடுமான் அஞ்சிய நம்பிதான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கிடையாது. வாயுல் காவலன் கிட்ட சொல்றாங்க,
கல்வியில் கல்வி கற்ற நாங்கள் எந்த ஊருக்கு வேணாலும் சென்று எந்த அரசனை வேண்டுமானாலும் நாங்கள் புகழ்ந்து பாடி பரிசலை பெற்று வாழ்வாங்க வாழ்வோம் என்று ஔவையார் இந்த பாடல் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஔவையார் எழுதிய வாயிலோயே வாயிலோயே என்ற புறநானூற்று பாடல் எந்த பாவகையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேரிசை ஆசிரியப்பா. ஆசிரியப்பானாலே உங்களுக்கு நல்லா தெரியும், எவ்வளவு அடிகள் வேண்டுமானாலும் எழுதி கொண்டே செல்லலாம். புறநானூற்று பாடல்கள் பெரும்பாலும் எந்த பாவை சார்ந்தது தான், ஆசிரிய பாவை சார்ந்தது தான். ஏன்னா ஒரு அரசனை பற்றியோ இல்லை ஒரு நாட்டை பற்றியோ சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இதுதான் இத்தனை லைனில் தான் நம்ம எழுதணும் அப்படிங்கிறதுலாம் எழுத மாட்டாங்க. நிறைய லைன் அவங்களுக்கு எண்ணத்துக்கு ஏற்றவாறு வரிசைப்படுத்தி கொட்டே இருப்பாங்க. எத்தனை லைன் வேணாலும் அவங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் புறநானூறுலாம் பெரும்பாலும் ஆசிரியப்பாவால் மட்டுமே ஆனது. குறுந்தொகை பாட்டு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அகம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெண்பா வேறு ஏதாவது அந்த மாதிரிலாம் வரும். பெரும்பாலும் வெண்பா பாடல்களாக இருக்கும். ஏன்னா குறிப்பிட்ட அடியில் தலைவன் தலைவியை பற்றி சொல்லிடலாம். ஆனால் அரசர்களை பற்றி சொல்லும் பொழுது நிறைய அடி போயிட்டே இருக்கும். அதனால் இது நேரிசை ஆசிரியப்பா. அடுத்தது திணை பாருங்கள், பாடான் திணை. பாடான் திணைனா நீங்கள் சிறு வகுப்பிலிருந்து படித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாடப்படும் ஆண் மகனது ஒழுகலாறுகள். இதுதான் நீங்கள் உங்கள் சின்ன வகுப்பில் படிச்சிருப்பீங்க. ஒரு ஒரு ஆண் மகனுடைய அப்படின்னும்போது இங்கே அரசனுடைய, ஒரு தலைவனுடைய, இல்லை வேறு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தை சார்ந்தவனுடைய ஒழுகலாறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவனுடைய புகழ், வலிமை, கொடை, அருள் போன்ற நல்லியல்புகளை சிறப்பித்து கூறுவது தான் பாடான் திணையாகும். துறை என்ன, இந்த பாடலுக்குரிய துறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பரிசில் துறை. ஏன் பரிசில் துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் என்ன பண்ணுறாங்க, பரிசு வேண்டிதான் வாயிலில் போயிட்டு நிற்கிறாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி நான் ஏன்னா ஒரு புலவர் எந்த புலவனாக இருந்தாலும் திறமையாக எழுதக்கூடிய எந்த புலவனாக இருந்தாலும் ஒரு அரசனை மதித்து சென்று அதுவும் வந்து நிறைய வந்து பரிசுகளை அள்ளி கொடுக்குற அரசனாக இருந்தார்னா இவங்களும் ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாக அவங்கள பற்றி எழுதி எடுத்துகிட்டு போவாங்க. நரசனானவன் அள்ளி அள்ளி பொன்முடிப்புகளை கொடுப்பான். இதுதான் அந்த காலத்திலிருந்து வழக்கத்தில் இருந்த ஒரு விஷயம். ஔவையாரும் அதியமானை நிறைய பாடல்களில் புகழ்ந்து தான் எழுதியிருக்காங்க. ஆனால் ஒரு நாள் காவலனானவன் அந்த அரசவைக்குள்ளே விடலை. அப்போ விடலை அப்படின்னு சொன்னவன்னே ஔவையாருக்கு கோபம் கொண்டு தான் என்ன பண்ணுறாங்க, இவர் இந்த ஒரு இடம் மட்டும்தான் எனக்கு பரிசில் வேண்டி நிற்கிற ஒரு இடம் கிடையாது, எனக்குள்ள திறமைகள் எல்லாமே இருக்குது, அதான் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும்ல அந்த மாதிரி திறமைகள் எல்லாமே எனக்குள்ளே இருக்குது, எங்கே போனாலும் எனக்கு நான் பழச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிடுறாங்க. அதனால் இந்த துறையானது பரிசு வேண்டி வாயிலில் நிற்பதனால் இது பரிசில் துறை அப்படின்னு சொல்ல பார்த்தாச்சு. இந்த புறநானூற்று பாடல் வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று. புறநானூற்றுக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், புறம் எனவும் புறப்பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது புறநானூறு. அதியமானுக்காக தொண்டைமானிடம் வந்து தூது போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஔவையார் அப்படின்னா தொண்டைமானுடைய படைக்கருவிகள் எல்லாவற்றையும் பார்த்து உன்னுடைய படைக்கருவிகள் எல்லாமே வந்து பல பலவென்று மின்னுகின்றன ஜொலிக்கின்றன, ஆனால் அதியமானுடைய படைக்கருவிகள் அவ்வாறு இல்லை, கூர் மழுங்கியும் இரத்தம் பூசியும் நாற்றம் அடித்தும் கருவிகள் எல்லாம் வந்து வளைந்து நெளிந்து நசுங்கி காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை சொன்னதை வச்சு அவர் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டார் தொண்டைமான். அப்போ அவர் அதியமானவர் அடிக்கடி போருக்கு சென்றவர், கண்டிப்பாக யார் ஒருவன் வந்து முயற்சி கொண்டு ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறானோ அவன் தான் வெற்றி அடைவான் இல்லையா, நம்ம காலமும் அதை தான் உணர்த்துகின்றது. அதுபோல் தொண்டைமான் புரிஞ்சுக்கிறாரு அதியமான் அதிகமாக போருக்கு சென்றவர் என்பதால் கட்டாயம் அவர் தான் என்ன பண்ணுவார், வெற்றி அடைவார். அதனால் நாம் போரை கைவிடுவதே நன்மையை அளிக்கும் என்று முடிவு செய்து ஔவையார்கிட்ட சொல்லி அமைச்சிட்றாரு, நான் போரை கைவிட்டு விடுகிறேன் என்று. அந்த மாதிரி ஒரு நட்பின் ரீதியில் ஔவையாரானவர் அதியமானுக்காக தூது சென்று வந்து ஒரு நல்ல ஒரு செய்தியை அதியமானிடம் கூறுகிறார். உள்ளங்கையில் நெல்லிக்கண்ணை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி கூட நம்ம படிக்கும்போது பார்த்துருக்கலாம். அதியமானவர் தமிழ் பாடல்களை இவர் அதிகமாக இயற்ற வேண்டும் என்பதற்காகவே அந்த சிறப்பு மிக்க ஒரு நெல்லிக்கனியை ஔவையாருக்கு கொடுத்தவர் என்பதும் நமக்கு நன்கு தெரியும்.
இந்த பாடலின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கற்றவர்க்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு, கற்றவர்கள் எல்லாருமே எல்லா நிலையிலும் சிறந்தே இருப்பர். கற்றோரது செம்மாப்பு இந்த கவிதையில் மிக அழகாக விளங்குகின்றது. கற்றவர்களுக்கு மட்டும்தான் மதிப்பும் மரியாதையும் எங்கு சென்றாலும் கிடைக்குது அப்படிங்கிற விஷயமும், கல்வி மட்டும்தான் மிக வாழ்வினுடைய மிகச்சிறந்த அணிகலன் என்பதும் நன்கு விளங்குகின்றது. அன்பு மாணவ செல்வங்களே, நாம் இப்பொழுது கவிதை பிழைகளை கண்டோம். நேரத்தை வீணாக்காமல் காலத்தை அறிந்து நீங்கள் பயனுள்ள வகையில் படித்து முன்னேற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வணக்கங்களை தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.